ஜூலை 1983 திட்டமிட்ட முறையில் சிங்கள இனவாதிகள் மிக கொடூரமாக தமிழர்களை கொடுமைப்படுத்தியும் தமிழர் உடைமைகளை அழித்தும் கைப்பற்றியும் எரித்துமென மாபெரும் இன அழிப்பு நடவடிக்கை தென்னிலங்கையில் தமிழர்கள் மீது மிக கொடூரமாக கட்டவிழ்த்த காலம். தமிழர்கள் சிங்கள காடையர்களால் மிக கொடூரமாக துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள். தமிழ் குழந்தைகள் எரியும் தார் பீப்பாய்களில் போடப்பட்டு கொல்லப்பட்டனர். தமிழ் பெண்களின் மார்பில் சுடுதாரால் ஸ்ரீ என எழுதப்பட்டது. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். கற்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்து நெருப்பில் போட்டனர். உயிருடன் கொளுத்தப்பட்ட தமிழர்கள் பலர். இவ்வாறு இன்னும் சொல்ல முடியாத பல கொடுமைகள் சிங்களவர்களால் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டன. கோடிக்கணக்கான தமிழரின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டும் அழிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டன. இத்தனையும் இலங்கை அரசின் கண்காணிப்பிலும் அவர்கள் துணையோடும் நடைபெற்றன. தென்னிலங்கையே சிங்கள காடையர்கள் கையில் தமிழின அழிப்புக்கு இரையாகி சிதைந்து கொண்டிருந்த போதும் சிங்கள காவற்படையும் இராணுவமும் எதையும் கண்டுகொள்ளாமல் கை கட்டி வாய் பொத்தி இன்னமும் காடகரை ஊக்குவித்துக் கொண்டும் இருந்தன. ஏற்கனவே பல இனப்படுகொலைகள் சிங்களவர்களால் நடத்தப்பட்டாலும் அவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தாற்போல் அமைந்தது இந்த 83 ஜூலை படுகொலை. காலங்கள் கரைந்து கடந்து ஓடலாம், ஆனால் எம் நெஞ்சோரம் நிலைத்து நீங்கா நெருப்பாக தகித்துக் கொண்டிருக்கும் கொடிய கரும் நெருப்பாக மூண்டளும் தீயாக கருப்பு ஜூலை நிகழ்வுகள் என்றும் எரியூட்டிக் கொண்டே இருக்கின்றன. இன்னும் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் எரியூட்டிக் கொண்டே இருக்கும் என்பது உறுதி. இன்னும் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் எரியூட்டிக் கொண்டே இருக்கும் என்பது உறுதி.